வணக்கம்ங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டால் என்னென்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை மட்டும் தேர்தல் அறிக்கை விட்டுருந்தாங்க அது என்னென்ன டாப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோமே ஃபர்ஸ்ட் என்னென்னா இப்போ கலைஞர் பர்த்டே வருது அவங்களுக்கு குடும்பத்தில் அரிசி அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க யாரெல்லாம் அரிசி அட்டை வச்சிருக்கீங்களோ ரொம்ப தயாராக இருங்க சீக்கிரமாக வரப்போகுது கலைஞர் பர்த்டே செகண்ட் வந்து ஆவின் பால் லிட்டரு வந்து மூணு ரூபாய் குறைக்கிறாங்க இப்போ அறுபது ரூபாய்க்கிட்டே இருந்துச்சிலருந்து மூணு ரூபாய் குறைக்கிறாங்க தேர்ட் வந்து சிலிண்டர் வாங்குறவங்களுக்கு வந்து ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ வந்து விலை நிர்ணயிச்சிருக்கோ அதுலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நூறுரூபா வந்து உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க அதனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சிலிண்டர் வாங்கினா நூறுரூபா கம்மி பண்ணிக்கிட்டு கொடுக்கலாம் இல்லைனா உங்களுக்கு அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் அதுக்கப்புறம் அனைத்து தர மக்களுக்கு வந்து உங்களுக்கு அதுமாரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்க வேலையிலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் விலை வந்து அஞ்சு ரூபாய் குறைச்சல் வைக்கும் டீசல் வந்து நாலு ரூபாய் குறைச்சல் வைக்கும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன விலை நடிச்சிருக்காங்களோ அதுலேருந்து கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் கட்டணம் வந்து மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் இதனால் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டிருங்க நிறைய கரண்ட் சார்ஜ் ஆகி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி சார்ஜஸ் அதிகமாகும் இதனால உங்களுக்கு கரண்ட் பில் வந்து ரொம்ப கம்மியாகும் ஒவ்வொருத்தவங்களுக்குமே அப்புறம் மகளிர் சுயோதூர் வந்து கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்தால் கடன் வாங்கியிருந்தால் மட்டும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க மற்ற எந்த பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் வாங்கின கடன் வந்து கூட்டுறவு வங்கியா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரேஷன் கார்டில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒன்றரை கிலோ சக்கரை கொடுத்துட்ருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு கிலோ கூடுதலாக சக்கரை கொடுப்பாங்க உள்தம்பரப்பு வந்து ஏடிஎம் ஆட்சில் வந்து கொடுக்காம இருந்தாங்க புதுசாக இப்போ உள்தம்பரப்பும் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த டிஎம்கே ஆட்சுக்கு வந்ததுனால உள்தம்பரப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பெண்களுக்கு வந்து அரசு வலையில் வந்து முப்பது சதவீத இழு விழுக்காடு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்க போகிறாங்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்க ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா பெண்களுக்கு வந்து பீரியட் வந்து இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துடும் இதுமாதிரி மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஃபோர் பர்சன்டேஜ் இருந்தது அவங்களுக்கும் அதை கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் க கொரோனா டைமில் வந்து இப்போ காவலர்கள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா ஐம்பது லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு கோடி ஆயிரரூபா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து கிராமப்புற ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழே வீடு கட்டி தேர்ந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த திட்டத்தில் வந்து கலைஞர் சிறப்பு வீடு திட்டம்னு மாற்றி எல்லாருக்கு வீடுமே கான்கிரீட் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அது எவ்வளோ பணம் கொடுக்க போகிறாங்க இந்த திட்டத்தின் கீழே அப்படின்றது வந்து ஆன்லைனாக வரல அது என்னென்னுட்டு ப்ரீவியஸாக வந்துச்சு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்துச்சுன்னா சொல்கிறேன் அதுமாதிரி நகர்ப்புறங்களுக்கு பட்டா இல்லாதவங்க எல்லாருக்குமே பட்டா கொடுக்கப்படும் இப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிராமப்புற உள்ளவங்களுக்கும் பட்டா கொடுக்க போகிறாங்க அது எங்கே அப்படின்னா குளம் குட்டும் நீர்நிலைலாம் இருக்கவங்களை நத்தம்னு சொல்கிறாங்க நத்தத்தில் உள்ள வீட்டு மனைகளுக்கு கிராம நத்தத்துனா கிராமத்தில் உள்ள குளம் பக்கத்தில் வீடு கட்டி வச்சுருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே பட்டா கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் முதியோர்களுக்கெல்லாம் வந்து எக்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அறுபது வயதுக்கு மேலே உள்ள முதியோருக்குலாம் தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்குலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்க போகிறாங்க இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிரெடிட் ஆயிடும் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம் முதியோர் பண்ண இருக்கவங்க எல்லாருக்குமே கிரெடிட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஆதரவற்ற பெண்கள் வந்து ஐம்பது வயது கடந்துட்டாங்க அவங்க கல்யாணம் ஆகலை அப்படின்னா வந்து அவங்களுக்கும் ஆயிரத்தி ரூபா கொடுப்பாங்க கலைனாகாத பெண்கள் இல்லை கணவனர் கைவிட்ட பெண்கள் கை பெண்கள் இருக்காங்க கடவுள் இழந்த பெண்கள் அவங்களாம் ஐம்பது வயசு ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க பணிக்காலத்தில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் வந்து அவங்களுக்கு மூணு லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது அஞ்சு லட்சமாக உயர்த்தி கொடுக்க போகிறாங்க கொரோனா பீரியடில் இறக்கிற ஆசிரியர்களுக்கு அஞ்சு லட்சமாக கொடுக்க போகிறாங்க சிறு குறு விவசாயிகள் வந்து மின்மோட்டர் ஏதாவது நீங்கள் வந்து உங்களுடைய விவசாயத்துக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா பத்தாயிரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மானியம் கொடுக்குது எந்த இது வாங்குனாலும் அதை வந்து ஒரு ரூபாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கம்மி பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் மகப்பேறு வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன இந்த ம குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ அதை கொஞ்சம் உயர்த்தி இருபத்தி நாலாயிரமாக கொடுக்க போகிறாங்க இந்த ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மகளிருக்கு உதவி குழு திட்டத்தின்போம் இருபத்தி நாலாயிரம் கொடுத்துட்டாங்க இது வந்து சட்டப்பேரவையில் வந்து அங்கீகரிச்சுன்னு சொல்கிறாங்க நல்லா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்கப்படுங்க முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து ஜாப் கிடைக்கும்னு நிறைய பேர் நம்பிட்டு இல்லைங்க முன்னுரிமை மட்டும்தான் வழங்கப்படும் இது இன்னும் எவ்வளோ பெர்சன்டேஜ் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லலை அதுக்கு தான் சொல்லுவாங்க மகளிர் சுலவுக்குழு வந்து கூட்டுறவு பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கியிருந்துச்சுன்னா அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க கூட்டுறவு பேங்க்கில் கடன் மட்டும் தான் தள்ளுபடி பண்ணுவாங்க வேறு எதுலேயும் வாங்கினா தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அதுமாரி உள்ளூர் அரசு பேருந்தில் அவங்க வந்து கேர்ள்ஸ் வந்து பயணித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டணம் கிடையாதுங்க ஓன்லி மேல் கிணடிக்கு மட்டும்தான் கட்டணம் உண்டு மகளிருக்கு வந்து கட்டணம் கிடையாது அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் வந்து நூற்றம்பது நாளாக இப்போ வந்து அறிவிச்சிட்டாங்க நூற்றம்பது நாள் திட்டம் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தினக்கூலி வந்து முந்நூறுரூவாயும் ஓரித்திருக்காங்க முன்னாடி இரநூறுபா கொடுத்துட்டு இருந்தாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் இப்போ வந்து நூற்றம்பது நாள் அறிவிச்சுட்டு ஒரு நாளைக்கு முந்நூறுபா அப்படின்னு கொடுக்குறாங்க நெல்லு கரும்பெலாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நெல்லுக்கு வந்து ஒரு மூட்டைக்கு ரெண்டாயிரம் முன்னெல்லாம் மீனெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க கரும்புக்கு மாதிரி இப்போ நாலாயிரமா உயர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல கான்க்ரீட் வீடு கட்டித்தரப்படும் இந்த சென்னை கடலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அங்கே நேரில் உள்ள கடலூரில் உள்ள பக்கம்லாம் மீனவர்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சீக்கிரம் சொல்லுவாங்க சீக்கிரம் சொல்லிடுறாங்க அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற பெண் குழந்தைங்களுக்கு வந்து இலவச நாப்கின் கொடுக்குறாங்க இப்போ அவங்க பெரிய ஆயிட்டனாங்க அவங்களுக்கு இலவச நாப்கின் கொடுக்குறாங்க கைமண் நலத்திட்டம் தமிழகத்தில் வந்து நீங்கள் முப்பத்தஞ்சு வயது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இல்லை கணவனால் கைப்பற்றி கைவிடப்பட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வேலை வந்து சீக்கிரமாக கொடுத்துருவாங்க இல்லை முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே விடாங்க உங்கள் பீரியட் வச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அதுமாதிரி நீங்கள் பிரெக்னெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட போட்டால் போதும் செகண்ட் மந்த்லேருந்து உங்களோடய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களே ஸ்கேன் பண்ணி எல்லாமே பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க நீங்கள் அலைய வேண்டும் உப்பள அந்த வேதானிய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காலத்தில் வந்து நிவாரணமாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க மின் கட்டணம் வந்து மாதத்துக்கு ஒரு முறை தான் கணக்கிடாக பண்ணுறாங்க இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துச்சு அப்டேட் பண்ணுறேங்க தேங்க்யூ